சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் வந்து கடலுக்குள்ளே இருக்க துவாரகை நகரத்துக்குள்ளே போயிட்டு வந்து நான் கடவுளை சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காரு. ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பார் இந்த வயசில். அதை இதை சாக்காக வச்சு நான் சாமி கும்பிட போகிறேன்னு சொல்லிட்டு துவாரகையை மீட்டெடுக்க போகிறாரா, கடலுக்குள்ளே போயிட்டு இவர் பூஜை பண்ணி தியாகம் பண்ணி உடனே கடல்ல இருந்து அந்த துவாரகை மீட்டெடுத்துருவாரா? ஒரு டிராமாவை அரங்கேற்ற போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் பாபரி பிள்ளை பிரச்சனை முடிஞ்சிருக்கு. 2020 எலெக்ஷனுக்கு வந்து இதை கையில் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். துவாரகையில் வந்து கிறிஸ்டர் பிறந்தாரும் சொல்லுவாங்க, ஆனால் இதிகாசப்படி வந்து சிறைச்சாலை தான் கிறிஸ்டர் பிறந்தாரும் நான் படிச்சிருக்கேன். எல்லா விதத்தையும் காட்டிட்டாரு, இது ஒரு வித்தம் மட்டும்தான் காட்டலை. அதனால் ஒரு அரசியல் வரப்படி அடுத்த மாதத்தில் எலெக்ஷன் டேட்டை அறிவிக்கிறாங்க. அதனால் இந்த வித்தையும் ஒன்று காமிச்சிட்டா ஒற்றுமை நாடு. ஓகேங்களா, இங்கே வந்து இந்த பிரிச்சாடுற சூழ்நிலைலாம் நமக்கு வேண்டாம், நமக்கு தேவையே இல்லை. அவன் என் சகோதரன். அதான் இவர் மக்களை எல்லாரையுமே முட்டாளாக்குன்னு நினைக்கிறார். அவர் வந்து கால்படாத இடம் எதுவும் இல்லை என்று அவர் நினைக்கிறாரு. அதனால் கடலுக்குள்ள அடியிலையும் நான் போயிட்டு என் காலை பதிச்சுட்டு நான் தான் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறாரு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அவனுங்க அவரை சங்கிகளை வந்து அந்த ராமர் கோயிலில் கூட அவர் கழிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த லட்டு கொடுக்காம யோகி ஆதித்யநாத் கொடுத்துருப்பாங்க அந்த பிரசாதத்தை. தன்னை வந்து மேல் ஜாதியாக உயர்த்திக்கிறதுக்கு உண்டான நிலையை வந்து என்னென்ன செய்யணுன்னா சொல்லியிருப்பானுங்க போல இருக்குது. இதை செய்ய அதை செய்யின்னு அதை ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு போல இருக்குது. காமெடியாக எடுத்தால் அவர் ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பார் இந்த வயசில். அதை இதை சாக்காக வச்சு நான் சாமி கும்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன்னு சொன்ன ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஐயோண்ணா இவ்வளோ பெரிய பிரதமரே போ இப்படி ஸ்கூபா டைவிங் போகும்போது திடீர்னு யாரை போட்டாங்கன்னா அந்த பயத்தோடு இருக்கும். சரி கடவுள் கும்பிட போகிறேன்னா அவருக்கு ரைட்டு அப்படின்ற ஒரு எல்லாம் சுற்றி பாதுகாப்போடு கொடுத்து கொட்டு போயிட்டு இடத்த தொட்டு கொண்டு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் வந்து கடலுக்குள்ளே இருக்க துவாரகை நகரத்துக்குள்ளே போயிட்டு வந்து நான் கடவுளை சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு நாட்டில் வந்து இந்தியா லெவலில் பார்த்தாக்க ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனை, வேலை வாய்ப்பு கிடையாது, பொருளாதாரம் வளர்ந்துச்சு வளர்ந்துச்சுன்னு இவங்களாவே பில்டப் பண்ணிக்கிறாங்களே தவிர அதெல்லாம் பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களுடைய அடிப்படை என்னன்னா எதிர்கட்சிகளை முடக்கி அதாவது இபி இடி இந்த மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு விட்டு அந்த பணத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் இது வரைக்கும் எந்த பணமும் கோர்ட்டில் கணக்கு காட்டவில் சம்மந்தமான எந்த கேஸும் வந்து வெளிவரவே கிடையாது. உள்ள எதிர்கட்சிக்காரவங்களும் கேட்க மாட்டாங்க, கேட்டால் அவங்களுக்கு பயம். பட் பத்திரிக்கைக்காரனும் கேட்க முடியாது, டிவிக்காரருக்கும் கேட்க முடியாது. இது ஒரு அராஜகமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்திலே. இன்றைக்கி மறைமுகமான சர்வாதிகாரம் நடத்திக்கிட்டு இருக்கார் பிரதமர் மோடி. கேட்டால் நான் டீ கடைக்காரன் புள்ள என்னை வாழ விட மாட்டாங்கிறாங்க, வளர விட மாட்டாங்கன்னு சொல்கிறார். அவருடைய ட்ரெஸ்ஸோட சாட்சாத் குறைஞ்சபட்சம் பார்க்க போனால் ஒரு சூட்டு கோட்டு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா வருது அவருக்குன்னு தனி ஃப்ளைட்டு. இந்த பணங்கள்லாம் யாருடைய பணம்? ஏழை எளிய மக்களுடைய வரி பணங்கள். இதில் வந்து துவாரகையை மீட்டெடுக்க போகிறாரா? கடலுக்குள்ளே போயிட்டு இவர் பூஜை பண்ணி தியாகம் பண்ணி உடனே கடல்ல இருந்து அந்த துவாரகை மீட்டெடுத்துருவாரா? நடக்கிற கதையாது. அதாவது ராமன் சீதை ஆண்டு காலம் அவங்க ஆண்டது எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி. பட் அதே சமயத்தில் நம்ம நாட்டில் மண்ணோடும் காற்றோடும் வானத்தோடும் கலந்தது ராமர். ராமர் வந்து ஒரு அவதார புருஷர். அன்னைக்குள்ளவர்கள் எல்லாம் அவதார புருஷர்கள். இவரை வந்து ராமர் கோயில் கட்டினாலும் கட்டாவிட்டாலும் எல்லோருமே ராமரை வணங்குறாங்க. இது வந்து அரசியலுக்காக போட்ட வேஷம். அது எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த நாட்டினுடைய அதிபர் கோயிலுக்கு போயிட்டு தனிப்பட்ட முறையில் பூஜை புனஸ்காரம்லாம் அதாவது வணங்குறதுங்கிறது வேறு, கருவறைக்கு போய் அந்த சாமி தலையில் கையை வச்சு இவர் பூஜை பண்ணி நான் இந்தியாவை வந்து மீட்டெடுக்க போகிறேன்னா இந்தியாவை யார் மீட்டெடுத்தது? காந்திஜி. காந்திஜியோட பேரையே நீங்கள் இருட்டடிப்பு பண்ணுறீங்களே. காந்தியே இருக்கக்கூடாது. இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வல்லபாய் படேல், வீரேந்திர படேல். இந்த மாதிரி வந்து ஒரு காந்தியனுடைய கொலைகாரன் பேர் என்ன?
காந்திய சுட்டம் பேருன்னா கோட்ஸை இந்திய நாட்டிலே தியாக காட்டுறீங்க, அவருக்கு செலவு வைக்கிறீங்க, பார்லிமெண்ட்டில் படம் வைக்கிறீங்க, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? நாளைக்கு ஒரு காலகட்டம் இவங்க கனவுலையும் நினச்சாலும் இனிமேல் வர முடியாது, இந்தியாவில் மூணாவது தடவைலாம் ஆட்சியை பிடிக்க முடியாது. சப்போஸ் மூன்றாவது முறையாக பிஜேபி வந்துருச்சுன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே கொடி காவி கொடி, பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் கொடி அசோக சக்கரம் பறக்காது, காவி கொடி தான் பறக்கும், இது உறுதி தான். வந்த உட்கார்ந்தவொடனே என்ன பண்ண போகிறாரு, இந்தியாவிலே ஒரே மதம் இந்து மதம், ஒரே மொழி இந்தி மொழி, இங்கிலீஷ் வந்து மூன்றாம் தர மொழி தான். அந்த அடிப்படையில் இவர்களை ஒன்றுமே கிளிக்க முடியாது. ஒரு நரேந்திர மோடி பிரதமர் வந்து துவாரகை கோயிலை வந்து கடல் கடையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்த ஒரு ட்ராமாவை அரங்கேற்ற போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் பாபரி பிளேஸில் பிரச்சனை புரிஞ்சிருக்கு, 2020 எலெக்ஷனுக்கு வந்து இதை கையில் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். துவாரகையில் வந்து கிருஷ்ணர் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதிகாசப்படி வந்து சிறைச்சாலை தான் கிருஷ்ணர் பிறந்தாருன்னு நான் படிச்சிருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக வந்து பொறுத்து பார்ப்போம், அரசியல் நாடகம் அரங்கேற்றம் தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்க வந்து இப்போ தான் பிரதமர் வந்து ராமர் கோயில் வந்து திறந்து வச்சாங்க, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ துவாரகை இந்த கோயிலுக்கும் போய் கும்பிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து ஹிந்துத்துவத்தை தழுவியே போயிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஹிந்துத்துவத்தை வளர்க்கறதுக்காக தான் அவர் பிரதமராக ஆகியிருக்காங்க. ஆர்எஸ்எஸோட கொள்கையை அதை நூறாண்டு அஜெண்டாவே அதுதான். ஆர்எஸ்எஸோட கொள்கைனாக்க கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, அகண்டா பாரதம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலைவர் கோல் வார்க்கர் இருந்தார். இவர் இவங்கெல்லாம் சிவ பாவம், இவங்கெல்லாம் வந்து ஒரு பொம்மை தான், சாவி அங்கே. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நாதுராம் கோச்சியோட அஸ்தியை கரைக்கணும், இன்னும் கரைக்காமல் வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க திட்டங்களில் இருக்குது, அதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவே நாதவாதி மசூதின்னு சொல்லிட்டு ஒரு மசூதிக்குள்ளே வந்து கோர்ட்டு கூட வந்து உள்ளே போய் குரங்க இதில் போய் பூஜை பண்ண ஆர்டர் கொடுத்துருக்கு. அடுத்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு இவங்க சாதனை சொல்லி சந்திக்க முடியாது, மதவாதத்தை தூண்டுட்டு தான் எலெக்ஷனை சந்தித்து ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. அது இந்த வாட்டி இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது பிரதமர் நமது மோடி வந்து எல்லா விதத்தையும் காட்டிட்டார், இது ஒரு வித்தம் மட்டும் தான் காட்டலை. அதனால் ஒரு அரசியல் வரக்கூடிய அடுத்த மாதத்தில் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்க. அதனால் இந்த வித்தையும் ஒன்று காமிச்சிட்டா நாற்று இந்த நாற்றுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு தமிழை வந்து அறிவு கிடையாது, அதை தமிழ்நாட்டு மக்கள் இதை நம்ப மாட்டாங்க. அதாவது இவர் மக்களை எல்லாரையுமே முட்டாளாக்குன்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்தாலும் மக்கள் முட்டாளாக மாட்டாங்க, எல்லாருமே இதுக்கு சுதாச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் விவசாயிங்க இன்றைக்கி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து முக்கியத்துவமான ஒரு தேவைப்படுது. விவசாயம் தான் இன்றைக்கி முக்கியத்துவம், விவசாயத்தை நம்பி தான் எல்லாருமே உயிர் வாழ்கிறோம். உயிர் உள்ள ஜீவங்க எல்லாம் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்குது. அந்த இதை இவர் வந்து தீர்த்து வச்சா கூட நல்லாயிருக்கும். அதுவே ஒரு பெரிய இவர் கடலுக்குள்ளே இறங்கி இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து எலெக்ஷனுக்காக மக்களை அப்படி ஒரு திருப்பு முனையை ஆக்கிறதுக்காக மக்களை எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டு இருக்காரு என்பது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி வந்து துவாரகையை போய் நான் மீட்டெடுத்து கடலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருக்காப்புல, இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நாடு நம்ம நாடு. நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே சரி, இந்தியா பிரிஞ்ச காலத்துலேருந்து, பாகிஸ்தான் பிரிஞ்ச காலத்துலேருந்தே இந்த முஸ்லீம் இங்கே எல்லாமே ஒற்றுமையாகவும் சகோதரத்துவமாகவும் அன்பாகவும் இருக்கிறோம். ஒரு காந்தி போய் விடுதலை போராட்டத்துக்காக ஒரு தமிழ்நாட்டு ஒரு பாயிங்க ஒரு பாய் ஒரு முஸ்லீம் சகோதரர்கிட்ட தான் எனக்கு போராட்டம் நடத்துறதுக்கு பணம் வேணும்னு கேட்டார். அவர் வெறும் அந்த பீரியடில் 1947 பிஃபோர் நான் சொல்கிறது, அந்த பீரியடில் வெத்து பேப்பரில் வெத்து செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அது அந்த காலத்தில் காந்திஜி 2 கோடி ஃபில் பண்ணார். ஸோ இந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு பேசக்கூடாது. அன்றைக்கி அவர் அந்த 2 கோடின்ற மதிப்புன்றது நீங்கள் உங்கள் அதை ஏற சொல்லிட்டேன், அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ இது வேற்றுமையில் ஒற்றுமை நாடு. ஓகேங்க, இங்கே வந்து இந்த பிரிச்சாடுற சூழ்நிலைலாம் நமக்கு வேண்டாம், நமக்கு தேவையே இல்லை. அவன் என் சகோதரன், அவன் எங்கே போவானா? அப்போ இங்கே பிறந்துட்டு பாகிஸ்தான் போவானா? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? இப்போ என் கிறிஸ்துவ சகோதரர் இருக்கான், அதுக்கு அவனை ஜெருசலேமுக்கு அனுப்ப முடியும்? வணக்கம். இல்லை இதனால் இந்து நாடு இந்து நாடு சொல்கிறத விட்டுட்டு இந்தியான்னு சொல்லுங்கள், அதான் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஒற்றுமையாக வாழலாம். அவங்க வேலை அவங்க பார்த்துக்கலாம். ஒரு நல்லது கெட்டதான், என் நல்லது கெட்டது, நீங்கள் வாங்க உன் நல்லது கெட்டதான், நாங்கள் அதை தான் விரும்புகிறோம்.